புல்லட் பைக் ஆக்சசரிஸ் வாங்க மற்றும் பைக் விற்க புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோட்டில் உள்ள ஸ்டைல் அண்ட் ரைட் கடைக்கு வாங்க. ஸ்கிரீன்ல இருக்கவங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க, அப்பா இவர் மட்டும் தெரியறாரு தனியா அப்படின்ற அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். இவர் ஸ்கிரீன்ல வராரு அப்படின்னா டேரக்டருக்கு தான் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆனா இருக்கும். இன்னும் எழுதலாமா, இன்னும் எழுதலாமா, இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கலாமா அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கரமா பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒருத்தர், அண்ட் நட்புக்கு பயங்கர இலக்கணமா இருக்கக்கூடிய ஒருத்தர்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் யாரை பத்தி பேசினாலும் சரியான விதத்துல பேசுவாங்க, அண்ட் அவங்க சொல்றது சரியா நடக்கும். அண்ட் அதையும் தாண்டி இன்னைக்கு ஷூட்டிங் இருந்தும் இவ்வளோ ஒரு நல்ல படம், நல்ல ஒரு படைப்பு, அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்க்காக நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா சார் அவர்களை பேச அழைக்கிறோம். கண்டிப்பா ஒரு சக நடிகர் தாங்க, நான் முத நாள் நடிச்சது அவர் கூட தான் டான்ல. இன்னைக்கு நான் ஒரு நல்ல நடிகனா ஒரு செரிஷ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முதல் விதை போட்ட கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும், இந்த ஸ்டோன் பெஞ்ச் சிஇஓ மச்சான் கார்த்திக் சாருக்கும், சார்லி படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் ரச்சித் ஷெட்டி சாருக்கும், டைரக்டருக்கும், எல்லாருக்கும், ஸ்டேஜில் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பு எங்கே இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் அது வந்து எல்லார மனதிலும் போய் அமரம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த சார்லி 777. ஏன்னா நான் இப்போ பார்ப்பேன், அவர் வந்து அப்படியே பொசிஷன் கூட கரெக்டாக உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, அப்படி சாதாரண அங்கே போய் டைரக்டரோட உட்கார்றாரு, டைரக்டர் கையில் தண்ணி ஊற்றி அதுக்கு கொடுக்குறாரு, அது 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 நக்கி நக்கி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது மோர் தென் அ மூவி, அவங்க வந்து அந்த ஒரு லைஃபாக வாழ்ந்துருக்காங்கன்றத என்னாலே பார்க்க முடியுதாக்கா. ஸோ அமேஸ்ட், இங்கே உட்காந்து வந்தவன் அங்கே வந்த இவர் வந்தால் டைரக்டர் வந்தால் கூட வந்து கூட வந்து படுத்துக்குது, அங்கே வந்து உட்காந்தானே அவர் கூட உட்காந்து கையில் அவர் தண்ணி கொடுக்குறாரு, ஏதோ குழந்தைக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ சார் படம் அப்ரோ சார், இது நீங்கள் ஒரு மேக்கிங்கே இவ்வளோ தூரம் ஒரு அஃபெக்ஷனேட்டாக பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப் சார். டெஃபினட்டாக ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்த, அதாவது ஒரு மனசில் இருந்து உண்மையாக ஒரு மனசில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து எவ்வளோ விரும்பி ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறோமோ அது வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும், உலகத்துலேருந்து எல்லாத்தையுமே அதுக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல கதையை மனசோட பண்ணியிருக்கீங்க. ஐ கேன் சீ யூ ஒரு ஒரு விஷயத்தை இவ்வளோ ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் அணுகக்கூடிய ஒரு ஆளாக டைரக்டர் நான் பார்க்குறேன். நான் அந்த அந்த எண்ணம் தான், அந்த உங்கள் தாட்டு தான் அதுக்கு நல்ல ஆக்டரையும் நல்ல டெடிக்கேட். பாருங்கள் எங்கேயோ போய் கடைசியில் அவர்கிட்ட வந்திருக்கு பாருங்கள், அது அது எல்லாமே டெஸ்டி தான். அது வந்து அப்போ வந்து நான் நினச்சேன் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா பெரிய ஸ்கேலில் எடுத்திருக்காங்க படம். இந்தியாவில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துருக்குறாங்க, நல்ல பெரிய ஸ்கேல். அது சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பாம்புக்கு போய் பால் ஊற்றுவாங்க, அது என்ன அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் வந்து அதோட மறுபிறவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கு தான் பாம்புக்கு போய் எல்லாரும் பால் ஊற்றுறாரு. எந்த நம்ம நம்மளுடைய தான் நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியனுடைய சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பிறவிகள் எடுப்பாங்க மனுஷங்க, இந்த அவடுத்து இந்த பிறவி எடுக்கிறான், இவன் அந்த பிறவி எடுக்கிறான், இப்போ அடுத்த பிறவியில் நான் வந்து ஒரு ஒரு புலியாக பிறப்பான் ஒருத்தன், அடுத்த பிறவியில் வந்து ஒரு ஈயா பிறப்பான் ஒருத்தன், அடுத்த பிறவியில் ஒரு 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 நாயாக பிறப்பான், அதுக்கப்புறம் எலியாக பிறப்பான், பாம்பாக பிறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மேபி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இந்த சார்லி உள்ள இன்னைக்கு இருக்கணும்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்னடா அந்த ட்ரெயிலர் அவன் திரும்பி பார்க்குறதும் அவன் கொடுக்குற ரியாக்ஷனும் ஸோ அமேஸ்ட். அது சக்தி சார் சொன்ன மாதிரி அவன் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் டெஃபினட்டாக. ஸோ சம் கிரேட் சோல் உட் ஹவ் கான் இன் டு ஹிம் ஃபார் ஷுவருங்க. அதனால தான் உங்களோட தாட்டும் இந்த அதுக்கு தேடி வந்திருக்குங்க. அது அது டெஃபினட்டாக நான் இதெல்லாம் சில நேரம் ஃபீல் பண்ண முடியுமா இல்லையா, இது இது அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வென் வி கீப் ஸோ மச் லவ் இன் சம்திங், இந்த டோட்டல் யூனிவர்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து உலகம் வந்து ரொம்ப சிறுசாயிடுச்சு, பேன் இண்டியன் மட்டும் இல்லைங்க, நல்லா இப்போலாம் சைனா ஜப்பான்லாம் கூட படம் ரிலீஸ் ஆகுது, ஹாலிவுட்லாம் போகுது, எல்லாமே பேரியர்ல எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் 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 ஒரு நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா அது உலகம் பூரா எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க.
டெஃபினட்டாக சார்லி வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு கண்டென்ட். எல்லாருமே ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் டாக்டராக நடித்த அவர் வந்து அவரும் பெரிய டைரக்டர்னு சொன்னாங்க. ஐ ஹவ் நாட் சீன் யுவர் ஃபிலிம் சார், பட் ஐ வில் டெஃபினெட்லி வாட்ச் யுவர் ஃபிலிம் சூன். சார் கூட டைரக்டர் சார் சொன்னார், நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் ஒரு 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 வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது மச்சா கார்த்திக் சார் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அப்போது அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிக்கும் போது அந்த அன்னைக்கு நான் போய் சொன்னேன், இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக உலகளாவிய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குண்டான வளர்ச்சியெல்லாம் கரெக்டாக விதை போட்டுக்கிட்டு இருக்காரு மச்சான் கார்த்திக் சார். அவர் கண்டிப்பாக அதை வந்து அதை உலகம் பூரா கொண்டு ஒரு ஒரு சிறந்த ஒரு கம்பெனியாக இன்னைக்கு ஒரு வார்னர் பிரதர்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக அதை கொண்டு வந்துடுவார்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அது அது மேலும் மேலும் புரூவாகிக்கிட்டே இருக்குது. அவங்க என்றைக்குமே சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மோர் தேன் மணி, மோர் தேன் எவ்ரி எனி திங், ஒரு இந்த கண்டென்ட் வந்து கொண்டு எப்படியாவது மக்களுக்கு சேர்த்துறணும் அப்படின்ற அந்த 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 ஒரு பேஷனேட்டான அந்த முடிவு தான். அதை அதை நான் டெஃபினட்டாக நான் நான் சந்தோஷப்படுறேன் அதுக்கு. அது அது ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ஒரு மரியாதையான ஒரு படமாக இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்தி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நல்லா இப்படி ஒரு இனோவேட்டிவான ஃபிலிமை வந்து நான் நீங்கள் கைகோர்த்து எல்லாருமா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி ஒரு அந்த அந்த பிஸ்னஸுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பு எங்கே இருக்கிறதோ உலகம் அங்கே இருக்கும். டெஃபினட்டாக உலகம் அங்கே அதன் 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 காலடியில் இருக்கும். டெஃபினட்டாக அதுக்கு கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு ஒரு படமாக இது வந்திருக்குது. நான் கூட மான்ஸ்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டைமில், ஒரு எலியோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நெல்சன் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டைரக்டர், உங்களை மாதிரி ரொம்ப பேஷனேட்டான டைரக்டர் அவர். பட் எனக்கும் எலிக்கும் இன்ட்ராக்ஷன் கிடையாது, எல்லாம் கட்டவே ஷார்ட்ஸாகவே இருக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம சார்லியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது ஃபுல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரோஹித் செட்டி சாரோடைய கன்விக்ஷனை வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்படி ஒரு நல்ல கண்டென்ட் வந்திருக்கும் போது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களை பல வருடங்களையும் முதலீடுகளையும் போட்டு அதுக்கு அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பே பண்ணி அது தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் அஞ்சு லாங்குவேஜ் டப் பண்ணி அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ணியிருந்தேன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ பேஷனேட்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரக்ஷித் ஷெட்டி சார்கிட்ட நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு நான் அதிகமாக அவர் படம் பார்க்கல, கிரிக்கெட் பார்ட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப டைமில் இப்போ பார்த்ததில்ல. ஒரு சீசன்ட் ஆக்டராக இருக்கீங்க சார், உண்மையாக ரியலி ஐ அட்மயர் யுவர் ஆக்டிங் டெஃபினட்டாக. அந்த ஆமாம் அந்த 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 ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது என்னப்பா கண்ட நாய் உள்ளோட்டுருக்கு யாருப்பா விட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லைங்க ஆம்புலன்ஸ் பின்னாடியே அந்த நாய் ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவர் ஒரு ஒரு ரியாக்ஷன், கண்டிப்பாக ஒரு ஆக்டராக அந்த இடத்துல நம்மளாம் இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துவாருனா, டெஃபினட்டாக ஒரு அப்படின்னு ஒரு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்போம், எதுவும் பண்ணியிருப்போம். அவர் வந்து பெசாமல் அப்படி பார்க்குறாருங்க. அதில் வந்து அந்த 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 சார்லி மேலே அவருக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த கனெக்டை வந்து அவர் அதில் கண்ணில் காட்டுறாரு. ஐபால் மூவ் ஆகலை, ஃபேஸ் நகரலை, புருவம் அசையலை, அப்படியே கொடுக்குறாரு. இந்த ஒரு குவாலிட்டியை நான் மோகன்லால் சார்ட்டை பார்த்துருக்கேன், அப்புறம் சார்ட்டை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேங்க சார். அந்த பிரடா இவர் வெரி கிரேட் ஆக்டர், நான் ரொம்ப அட்மயர் பண்ணேன். ட்ரெயினில் படம் பார்க்கல, இப்போ ட்ரெயிலர்லேயே நிறையா மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக ஹீரோயினை பொறுத்தளவில் இந்த இந்த மாதிரி படங்களை மாற்றுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல படங்கள் ஃபியூச்சரில் கிடைக்கும். கண்டிப்பாக யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்வீட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. காட் வில் பிளெஸ் யூ வித் மெனி ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தமிழக மக்கள் என்றைக்குமே ஒரு நல்ல படத்துக்கு வந்து வரவேற்பு கம்மியாக கொடுத்ததே கிடையாது. சார்லி 777க்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணுன்றத தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.